ஷண்முகம் பார்வதி புத்திரம் க்ரௌஞ்ச சைலவமர்தனம் தேனசேனாபதிம் தேவம் ஸ்கந்தே வந்தம் சிவாத்மஜம். ஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ. வெற்றிவேல் முருகனுக்கு அலஹரோகராம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம், ராசிபலன் நிகழ்ச்சி. 28/3/2018 ஹேவிளம்பி வருடம் பங்குனி மாதம் 14 திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம். காலை 9:13 வரை, பின்பு மகம். இன்றைய திதி துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம். நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை, 9 முதல் 10 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இந்த நாளுக்குண்டான சிறப்புலகை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்தில் 4, பரணி நட்சத்திரத்தில் 4, கிருத்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறைய காரியங்களில் பார்த்துட்டீங்கன்னா எதிர்ப்பு இருந்துட்டு இருக்கும். எதிர்ப்பு இருக்கக்கூடிய கிரகங்கள் இருந்தாலும் சாதகமான கிரகங்கள் உங்களுக்கு நிறையா இருக்கங்காட்டி எடுத்த காரியங்கள்லாம் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. நினைச்ச விஷயங்கள்லாம் முன்னேற்றங்கள் தரும். முடிஞ்சிரும் அப்படிங்கிறக்கூடிய காரியம் கொஞ்சம் தட்டி போகலாம். இருப்பினும் விடாமுயற்சியின் மூலமாக எந்த காரியத்தை முடிக்கணும்னு நினைச்சாலோ அதை முன்னின்று ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். குடும்ப நலன், என் குடும்பம், என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்தையும் முன்னின்று எடுத்து செய்யக்கூடிய அற்புதமான நாள். எடுத்த விஷயங்கள்லாம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில நேரங்களில் யதார்த்தமாக பேசக்கூடிய விஷயம் பிறருக்கு தப்பாகவே போட்டுவிடலாம். நீங்கள் யதார்த்தமாக பேசுவேல் பிறருக்கு கொஞ்சம் தப்பாகவே படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பேச்சு புழக்கத்தில் யாட்டியாக பேசும்பொழுது சற்று கவனமாக இருக்கிறது நல்ல பலன்களை தரும். வருமானங்கள் நிறையா வந்தாலும் சில விஷயங்கள் இதுக்கு தான் செலவு பண்ணோம், இதுக்கு செலவு பண்ணப்படாதுன்னு பார்த்து பார்த்து செலவு பண்ணக்கூடிய தினம் இன்றைய தினத்தில். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும். அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும் ரோஹிணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ரிஷபராசிக்கு பல காரியங்கள்லாம் நன்மையாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். சில வேலைகள் நன்னா இருக்க போயின்னு இருக்கக்கூடிய சில விஷயங்களில் குழப்பங்கள் இருக்கும். நன்னா தான் வேலை போயின்னு இருக்கும், திடீர்னு வேலை மாறலாமா அப்படிங்கிற எண்ணம் மனசில் தோணும். வேலை இல்லையே அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் தோணின்னு இருக்கும். தொழில் நடந்துட்டே இருக்கும், வேற ஏதாவது தொழில் மாறிடலாமோ அப்படிங்கிற மனசில் தோணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இருப்பினும் அந்த எண்ணங்கள்லாம் ஒரு பகுதியில் எடுத்து வச்சுண்டு நம்ம செயல்படக்கூடிய இந்த விஷயத்திலேயே மேலும் மேலும் நல்ல முன்னேறத்துக்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு செயல்பட்டோம்னா நல்ல பலன்கள் கூடி வரும். குழந்தைகள் குடும்பத்துக்காக உழைத்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி திருமணம் ஆகாதவாளுக்கு திருமணத்துக்குண்டான ஏற்பாடுகள் செய்துட்டு இருக்கிற வாளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, எம்பெருமான் முருகன் வழிபாடு தடைகளை நீக்கி நன்மலைகள் பெருக்கும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3, 4 பாதங்களும் திருவாதிர நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் மேலும் புனர்பசு நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நல்ல விவேகமாக யோசித்து பல காரியங்களை செய்யக்கூடிய அற்புதமான நாள். புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள், இப்போ ஒரு தொழில் நெஞ்சுன்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் வேற ஏதாவது பண்ணலாமா, அதே மாதிரி தந்தை செய்யக்கூடிய தொழிலை எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறவா, இதிலேயே அப்கிரேட் என்ன பண்ணுறது, அடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான விஷயங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத யோசிப்பேன். சில நேரங்களில் பணத்துக்கு தடுமாற்றங்கள், யாட்டியானும் பணம் கேட்குறவா, அல்லது மருத்துவ செலவுக்காகவோ இல்லை அவசியமான செலவுக்காக பணப்பற்றாக்குறைகளில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு நண்பர்கள் மூலமாக
தெரிந்தவர்கள் மூலமாக மற்றவர்கள் மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய பணவரவுகள் வந்து சேரும். குடும்பத்தில் சின்ன சின்ன உபாதைகள் அடிக்கடி பேச்சு வகையில் இருந்துருக்கிறவர்களுக்கு சமாதானங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். மேலும் சில நேரங்களில் சில விஷயங்களில் தடுமாற்றங்கள் இருந்தாலும் விவேகமாக யோசித்து அதை நல்ல செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் சிறு சிறு பிரயாணங்கள் பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்க நல்லதாக அமைத்து கொடுக்கும். மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் கொண்ட உங்களுக்கு நிறைய விஷயங்களில் யோசிச்சுட்டே இருப்பேன். இன்னைக்கு சில நேரங்களில் பயம், பயங்கிறத விட இதை பண்ணலாமா வேண்டாமோங்கிற அச்ச மனசில் இருந்துகிட்டே இருக்கும். ஆக நம்ம அச்சப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. மனசில் எது தீர்க்கமாக பட்டுதோ அதை செயல்படும் பொழுது வெற்றிகள் நிச்சயம் உண்டு. 6 இடத்துல சனி பகவான் இருக்கார். நேற்கு ஏதோ சிரமங்கள் வந்துருமோ, கடலில் மாட்டிப்பனோ, அதாக்குமோ இதாக்குமோங்கிற மனசில் இருக்கக்கூடிய பெரிய கனவுகள் பெரிய கஷ்டங்கள்லாம் பெருசாக நினைக்க வேண்டாம். எடுத்த காரியங்கள் நன்மையாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. அதே மாதிரி ஃபேன்சி சம்பந்தமாக பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் எதிர்பார்த்துருக்கிறவா, நகை சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, மக நட்சத்திரத்தில் 4 பாதம், பூர நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்தர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சிம்மராசி என்பர்களுக்கு நிறைய பிரயாணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். சின்ன சின்ன காரியத்துக்காக இங்கேயும் அங்கேயும் பிரயாணங்கள். உங்கள் ராசி ஸ்திர ராசின்னு காட்டி எதையும் முடியெடுக்கிறது இல்லை. இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் எடுக்கணுங்கிற மனசில் எண்ணங்கள் தோன்றி அதை செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. இந்த ராகுக்கு ஏதுனால சில காரியங்கள் தடசங்கள் யதார்த்தமாக இருந்துருக்கும். இருப்பினும் ராகு கேதுவை பிரார்த்தனை பண்ணுறது, துர்காம்பாலையும் மகாகணபதியும் வேண்டிக்கிறது பெரிய பிரச்சனைகள்லிருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. முயற்சிகள் வெற்றி அடையக்கூடியதாக இருந்துருக்கும். விடாமுயற்சிகள் காரியத்தில் நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் மூலமாக பணவரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப பிரச்சனை, இடம் சம்பந்தமான பிரச்சனை, வீடு சம்பந்தமான பிரச்சனை, பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகளில் பேச்சுவார்த்தை நடத்துறது, இதெல்லாம் உங்களுக்கு காரிய வெற்றியும் அனுகூல்யமாகும். அதேமாதிரி குழந்தைகளுக்கு நன்மைகள் உண்டு. வண்டி வாகனத்தில் போகும்போது வேகத்தை குறைச்சிக்கணும். குழந்தைகளை தனியாக விளையாட விட்டுவிட்டு நம்ம யதார்த்தமாக பேசின்னு இருக்கிறது, இல்லை அவாட்ட செல்ஃபோனை கொடுத்துட்டு நம்ம யதார்த்தமாக பேசின்னு இருக்கிறது, இந்த விஷயத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் பழுப்பு வெள்ளை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாடு அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, உத்தர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், சித்திர நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைக்கி வரக்கூடிய பணவரவுகள் வந்து சேரும். எதிர்பார்த்த இடத்துல ஒருவேளை லோன் போட்டிருந்தா, பர்சனல் லோன் போட்டிருந்தாலோ, பிஸ்னஸ் லோன் போட்டிருந்தாலோ, அல்லது ஏதேனும் படிப்புக்காக எஜுகேஷனல் லோன் போட்டிருந்தாலோ அதை போடணும்னு நினச்சின்னு இருக்கிறவாளுக்கும் நிச்சயமாக நல்ல பலன்கள் உண்டு. எதிர்பார்த்த இடத்துல உத்தியோகஸ்தானம் பலமாக இருந்துருக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ண வாளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேரும். இந்த வயதாயிடுத்து எனக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. திருமண காரியங்கள் சில நேரங்களில் தட்டி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்துருக்கும். குரு பகவானை பிரார்த்தனை பண்ண திருமண காரியங்கள் தடைகளிலிருந்து நிவர்த்திகள் உண்டு. இன்றைய தினத்தை அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவானும் சித்தர்கள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. துளாராசி என்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் 3, 4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், விசாக நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய பேசக்கூடிய நபர்கள், அதாவது துளாராசியில் நிறைய பேசக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாகவே இருந்துருக்கணும். யதார்த்தமாக நமக்கு எதிரிகள்
சில வீம்பு வழக்குகள்ல வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. நன்னாதான் பேசிட்டு இருப்பான், வீம்பா பேசி அதை வெறுக்கட்டாயமா பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு உண்டானதாக இருந்துட்டு இருக்கும். யாருக்கேனும் கையெழுத்து போடும் பொழுதோ ஒரு இடம் வாங்கும் பொழுதோ ஒன்னுக்கு ரெண்டு முறை யோசிச்சு பண்ணிக்கிறது நல்லது. குரு பகவான் உங்களுடைய இடத்துல இருக்கங்காட்டி நிச்சயமாக காரியங்கள் அனுகூல்யமா இருந்துட்டு இருக்கும், பணவரவுகள் உண்டு, எதிர்பார்த்த காரியங்கள் ஜெயம் அறிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, திருமண காரியங்கள் கைகூடும், விருப்பமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். சில வீட்டில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பெரிய மனிதர்களை கூப்பிடுறது, அதே மாதிரி பிரயாணங்கள் செய்து ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரத்துக்கு உண்டான நல்ல நாள். ஜோதிஷம், ஆன்மீகம், உபன்யாசம், சொற்பொழிவாளர்கள், கவிஞர்கள், புலவர்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷகரமான நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் நீளம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, நாராயண நாம வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, விசா நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் நான்கு பாதம், கேட்ட நட்சத்திரத்தில் நான்கு பாதத்தை கொண்ட உங்களுக்கு விருச்சிகராசிக்கு பெருமையான நாள். எடுத்த காரியங்கள் அனுகூல்யமா நடக்கும், முயற்சித்த விஷயங்கள்லாம் நன்மை பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். சில காரியங்கள்ல இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கறதுல தடசங்கள் இருந்துட்டே இருக்கும், இல்ல வீடு கட்டிட்டு பாதியில நின்று இருக்கிறவாளுக்கெல்லாம் அதெல்லாம் கட்டுறதுக்கு உண்டான அனுகூல்யங்கள் கிடைக்கும். சொந்த பந்தத்தின் மூலமாக எதிர்பார்த்த பணவரவுகள் வந்து சேரும். யாருக்காவது பணம் கொடுத்துட்டு திருப்பி வரலையே நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வேலை வாய்ப்பு போலாமா அப்படிங்கிற மனசுல சம்சயம் இருக்கிறவாளுக்கு கூட வேலை வாய்ப்புக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்துல ஆன்லைன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவா, வீட்டுல இருந்துட்டு டியூஷன் எடுத்துட்டு இருக்கிறவா, கம்ப்யூட்டர் சம்பந்தமான சில ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. அன்பர்களே, தனுர்ராசி என்பர்களே, மூல நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூராட நட்சத்திரத்தில் நான்கு பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு தனுர்ராசிக்கு இன்னைக்கு நல்ல நல்ல காரியங்கள்லாம் கூடி வரும். நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து செய்வல், குடும்பத்துக்காக அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு ரொம்ப நாளாக பிஸ்னஸில் ஒரு சில குழப்பங்கள் மனசில் இருந்துட்டு இருக்கும். ஆகா, நம்மளுக்கு தான் ஏழரை சனியாச்சே, இந்த ஏழரை சனியினால நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் சரியில்லையோ? கிடையாது. குரு பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருந்துட்டு இருக்கங்காட்டி எடுத்த காரியங்கள் ஜெயமாகும். எதுவுமே நிறைய யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய காரியங்களை நிறைய விஷயங்கள் மனசில் இருக்கும், ஆனால் அது எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகிறதில்ல. எக்ஸிக்யூஷன் இருந்தால் தான் அந்த காரியத்தில் வெற்றி உண்டு. ரொம்ப அற்புதமான ஒரு நண்பர் சொல்லும் பொழுது சொன்னார், நிறைய பேர் யோசிக்கக்கூடிய திறமைகள் இந்த உலகத்தில் நிறையா இருக்குது, இளைஞர்களுக்கும் பெரியவங்களுக்கும் நிறையா இருக்குது, ஆனால் அதை எப்படி எக்ஸிக்யூஷன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் நிறையா பேருக்கு இருக்கிறது கிடையாது. அந்த ஐடியா என்னைக்கு கிடைக்கிறதோ அன்னைக்கு தொழிலில் வெற்றி ஆக முடியும்னு சொன்ன மாதிரி நிறையா காரியங்களை மனசில் யோசிச்சுட்டு இருக்கேன், அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான பயங்கள் மனசில் இருக்குது. கையில் இருக்கிறது செலவாயிருமோ, எல்லாரும் சொல்கிறாளே ஏழரை சனி இருந்துன்னு இருக்கே, கிடையாது. சூரிய பகவான் அற்புதமான நிலைகளில் இருக்கார், குரு பகவான் அற்புதமான நிலைகள் இருக்கார், எடுத்த காரியங்கள் நன்மையாக முடியும். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவா சற்று கவனமாக இருக்கணும், புதிய காரியங்கள் இறங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் முத்து வெண்மை, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாடு அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. மகர ராசி என்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதம், துருவோண நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும், மேலும் அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறைய விஷயங்களில் ஆசைகள் இருக்கிறது தப்பே கிடையாது, பேராசை தான் இருக்கப்படாதுன்னு சொல்லுவாள். அதனால் ஆசைப்பட்டு சில காரியங்களை எடுத்து பண்ணக்கூடிய நல்ல நாள். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவா புதிய முயற்சிகளை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி திடீர் பிரயாணம் உடனே இதை செஞ்சாகணும் அப்படின்னா அதை இப்போதைக்கு செய்ய வேண்டாம். சில விஷயங்களில் இன்னைக்கே கையெழுத்து போட்டாகணும், அதை முயற்சி பண்ண வேண்டியதில்லை, ஓரிரு நாள் கழித்து அதை செயல்பாடுகள் முறை கொண்டு வரது நல்ல பலன்களை கொடுக்கும். திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு, எடுத்த காரியம் நன்மையாக அமையும். சில குழப்பங்கள் இருக்கலாம், படிப்பு விஷயங்கள் இது பண்ணலாமா அது பண்ணலாமாங்கிற எண்ணங்கள் மனசில் தோணலாம். இருப்பினும் தீர்க்கமாக யோசித்து பெரியவகை சொல்லக்கூடிய சில காரியங்களை எடுத்து பண்ணும்போது அந்த காரியத்தில் வெற்றிகள் பெற முடியும். பிரயாணம் பண்ணி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும்.
நல்ல நல்ல பணவரவுகள் உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், புதிய வாகனங்கள் வாங்கறதுக்கு உண்டான யோகங்கள் பெற முடியும் இன்றைய தினத்துல. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அவிட்டத்தில் 3-4 பாதங்களும், சதய நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், பூரட்டாத நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு கும்பராசி நேயர்கள் அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை செய்யாதவாள்லாம் வேலை வாங்கக்கூடிய தினமாக இருந்துட்டு இருக்கும். மேனேஜரா இருந்துட்டு இருக்கவா, மேனேஜ்மெண்ட்ல இருந்துட்டு இருக்கிறவா, மேனேஜர் பொசிஷன்ல இருந்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் இன்னைக்கு வேலைகள் ஜாஸ்தியா இருந்துட்டு இருக்கும். நிறைய பேர்த்த வேலை வாங்கிட்டு இருப்பா. அதே மாதிரி இன்னைக்கு தான் எடுக்கக்கூடிய சர்வேல இத்தனை பேர் இருந்துட்டு இருக்க, இத்தனை பேர் பண்ண முடியுங்கிற மனசுல உறுதிகள் பெற முடியும். எந்த காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். உங்களுடைய சக்தி, இவருக்கு இவ்வளோ ஆட்கள் இருக்காங்கிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருந்துட்டு இருக்கும். பணவரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் பெற்ற தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம் இருந்த எல்லா காரியமும் வெற்றியாகும் இன்றைய தினத்தில். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவபெருமான் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, புரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதத்தை கொண்ட உங்களுக்கு மீனராசி என்பர்களுக்கு நலமான நாள். அற்புதமான மாதங்கள்ல இந்த மாதங்கள் இருந்துட்டு இருக்கும். எதிர்பார்த்த பணவரவுகள் கிடைச்சிடும். காசு இல்லையேன்னு வருத்தப்பட்டு இருக்கா கூட எதிர்பார்த்த பணவரவுகள் கிடைச்சிடும், கவலைப்பட வேண்டாம். பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வச்சுட்டு இருக்கேன், எனக்கு இவ்வளவு சிரமங்கள், வெளியில பாக்குறதுக்கு எல்லாரும் நன்னா இருக்குன்னு சொல்றேன், ஆனா எனக்கு தான் அந்த சிரமம் தெரியும்னு வருத்தப்பட்டு இருக்க வாழ்க்கு எங்கிருந்து எப்படி உதவி வருதுன்னே தெரியாது. அந்த காரியங்கள் ஜெயமாகும். உங்களுடைய திறமைகள், பேச்சு திறமை ஜாஸ்தி, மார்க்கெட்டிங் டெக்னிக் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் அற்புதமா செய்யக்கூடியதாகும். எதிர்பார்த்த காரியங்கள் நன்மையா நடக்கும். சகோதர சகோதரிகள் மூலமான நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களை பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். சாஸ்திரங்கள்ல இருக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தாந்திரிக விஷயங்களும் சீக்கிரமா அந்த காரியத்தை வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல்ல நம்ம மனசுல நினைச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நியாயமான விஷயங்கள், இது வந்து தபஸ் அப்படின்னு சொல்லுவா. தபஸ் இருந்து அந்த காரியத்தை நடத்தக்கூடியது. அதாவது 5 வயசுல பார்த்துட்டோம்னா பார்வதி அம்பாள் சிவபெருமான உத்வாகம் பண்ணணும், விவாகம் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தபஸ் இருக்க போனாலாம் பர்வத மலைக்கு. அந்த தபஸ் தான் அந்த காரியத்தை அனுகூல்யம் பண்ணி கொடுத்தது அப்படின்னு மந்திரங்களே சொல்லப்படுறது நம்மளுடைய சாஸ்திரங்கள் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஆக தபஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் நிச்சயமாக வெற்றி உண்டு அப்படின்னு நம்ம பெரியவா சொல்லுவா. அதனால தபஸ் இருந்து அந்த காரியத்தை பண்றதுக்கு என்ன வழிமுறைகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆன்மீக தகவல்ல மனசுல நினைச்சுட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி அடைய என்ன பண்ண போறோம். ஒரு சந்தன ஆயில்னு சொல்லுவா, அதாவது சந்தன ஆயில், இந்த சந்தன எண்ணெயை வாங்கிட்டு வந்து ஒரு முக்கோணம் வடிவம் போட்டுண்டு அந்த முக்கோணத்துக்கு நடுவுல உட்கார்ந்துண்டு பக்கத்திலேயே ஒரு தீபத்தை வச்சுண்டு கையில ஒரு வெத்தலை பாக்கு ஒரு பழத்தை வச்சுட்டு நல்லா ஆத்மார்த்தமான தபஸ் இருக்கணும். இஷ்டமான தெய்வத்தை மனசுல வேண்டின்னு இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த தீபம் எப்படி நிலையாக நிக்கிறதோ, அந்த தீபத்தை பார்த்துண்டு அந்த தீபம் நிலையாக நிக்கிறத மனசுல ஒருமுகப்படுத்திட்டு தியானத்தை வைத்து கொண்டு மனசுல அந்த இறைவனுடைய நாமத்தை சதாகாலம் ஜபிக்க 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 மனம் வந்து அடுத்த நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உள் ஆர்ந்த நிலைக்கு போகும் பொழுது மனசுல வந்து எந்த ஒரு நிலையும் இல்லாம சச்சிதான ஆனந்த ஸ்வரூபமா இருப்போம். அப்படி ஸ்வரூபமா இருக்கும்பொழுது நம்ம மனசுல என்ன சங்கல்பித்திருக்கிறோமோ அந்த சங்கல்பித்த விஷயங்களை நினைச்சுண்டோம் அப்படின்னு சொன்னாலே சீக்கிரமா அந்த காரியங்கள் வெற்றி பெறும். அந்த சந்தனாதி தைலம் வந்து ரொம்ப அபரிவிதமான சக்தி உண்டு. இந்த காரியத்தை பிரம்ம முகூர்த்த வேலையில மனசார வேண்டிக் கொள்ளும் பொழுது காரியம் நிச்சயம் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். என்னென்ன மனசுல நினைக்கிறவளோ அது சீக்கிரமா நடக்கும். எத்தனை நாள் செய்யறது, இந்த காரியம் அனுகூல்யமாற வரைக்கும் தினம் தினம் இதை செஞ்சுட்டு இருக்கிறது, எந்த இடத்துக்கு போனாலும் அதை செய்யலாம், வெற்றி நிச்சயம் கொடுக்கும். கிழக்கு அல்லது வடக்க பார்த்து உட்கார்ந்துக்கிறது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். குறைஞ்சது 20 நிமிஷத்துக்கு மேல எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். கீழே உட்கார முடியாதவா ஒரு நடுவுல சேர் போட்டு உட்கார்ந்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆக எடுத்த காரியங்கள் வெற்றியாக இன்னைக்கு ஆன்மீக தகவல் உங்களுக்கு உதவியா இருக்கும் சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும்
இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அன்பு அகலாத மக்களும் வஞ்சமில்லா உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் இடைவிடாத முயற்சியும் இணை இல்லாத புகழும் நீண்ட ஆயிரும் தந்தே பல்லாண்டு 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 வாழுதுமே வேல் வேல் முருகா வெற்று வேல் முருகனுக்கரகரோகராம். மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். நன்றி, வணக்கம்.